ஹாய் விடீஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபுட்மா சமையல். நம்ம இந்த வீடியோவில் ஆப்பம் மாவை எப்படி மிக்சியில் ரொம்பவே சிம்பிளாக அரைக்கலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தால் கூட ரூமில் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஆப்பம் மாவை எப்படி அரைச்சிட்டு ஆப்பத்தை எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஆப்பத்தை என்னோடய வீட்டில் வாரத்துக்கு ஒரு 4 தடவையாவது பண்ணிடுவேன். ஸோ இந்த ஆப்பம் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். நம்ம இந்த ஆப்பம் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துருக்கேன். அரிசியை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை 5 தடவை கழுவிக்கணும். அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க, 4 இல்லை 5 தடவை. அப்போ தான் ஆப்பம் வந்து நல்ல வெள்ளையாகவும் நல்ல மணமாகவும் கிடைக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டோம் நம்ம. இப்போ ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரணும்ல, அதனால ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம அவல் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். இதை வந்து ஒரு 4 இல்லை 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் அவ்வளோ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா 1 கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி, அவல், தேங்காய் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 400 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இந்த மாவை நான் அரைச்சேன். பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். மாவு வந்து நல்ல ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஆப்பம் வந்து நல்லா மெத்து மெத்துன்னு வரும். இப்போ பாருங்கள் கரண்டியில் சின்ன சின்ன ரவை இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறியிருக்கு. இப்போ மறுநாள் காலையில் நம்ம இப்போ மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அப்ப சோடா சேர்த்துக்கலாம். திரும்பவும் மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நைட்டே இந்த உப்பு ஆப்ப சோடாலாம் சேர்த்திங்கன்னா ஆப்பம் மாவு ரொம்ப புளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி காலையில் சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணும்போது ஆப்பம் வந்து நல்ல மணமாக கிடைக்கும். நம்ம இந்த மாவில் வந்து ஈஸ்ட்டும் சேர்க்கலை, உளுந்தெல்லாம் சேர்க்காம தான் இந்த ஆப்ப மாவை நம்ம அரைச்சிருக்கோம். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாவில் நம்ம ஈஸ்ட்டும் சேர்க்கலை, புழுங்கல் அரிசி சேர்க்கலை, உளுந்தும் சேர்க்கலை, வெறும் பச்சரிசி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் அவல் தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஆப்பம் மாவு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பக்கடாயை வச்சுட்டு ஆப்பக்கடாயை நல்லா சூடு பண்ணிக்கணும். அது மாதிரி ஆப்பக்கடாயை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நல்லா 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபயரை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி 1 தடவை சுற்றி விட்டாவே போதும். மெதுவாக சுற்றி விடுங்க. நடுவில் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ சைட்லலாம் மாவு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நடுவில் மட்டும் கொஞ்சம் மாவாக இருக்கும். இந்த டைமில் மிதமான தீலையே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு வேக வைங்க. ஸோ 1 நிமிஷம் கழித்து பார்த்தா ஆப்பம் வந்து நல்லா கம கம கமன்னு வாசமாகவும் நிறைய ஓட்டைகளோட நல்லா மெத்து மெத்துன்னு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கேரள வெள்ளப்பம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க. இந்த அளவுகளில் சேர்த்து மிக்சியில் மாவு அரைச்சி ஆப்பத்தை வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.